பெரிய வெங்காயம் ஒன்னு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு, தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், மிளகு ரெண்டு டீஸ்பூன், ஒரு சிவப்பு மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகு சோம்பு சீரகம் மூணையும் அரைச்சிக்கிட்டு வரப்போகிறேன். இப்போ மிளகு சீரகம் சோம்பு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வர்றேன். இப்போ நான் இதை ஒன்று ரெண்டுமா அரைச்சி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். முட்டைக்கோசை எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி போட்டுட்டு விளிம்பு சார்பாக இருக்கக்கூடிய கிண்ணம் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த முட்டைக்கோசை இது போல் குத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்பவும் பொடிசாக வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்பூனு தான் எண்ணெய் விடுறேன். இது ஒன்றே போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டியதில்லை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் வெங்காயம் மட்டும் போடுறேன். ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேண்டியதில்லை, இந்த கண்ணாடி மாதிரி வர்றப்போ அந்த ஸ்டேஜில் போதும். நான் ரொம்பவும் சின்னதாக தான் நறுக்கியிருக்கிறேன். இந்த வெங்காய சைஸும் முட்டைக்கோஸ் சைஸும் ஒரே அளவு தான் இருக்கும். கருவேப்பிலையை தூவிடுறேன். இதுவும் வதங்கணும். வெங்காயத்தை ரொம்ப வதங்க விட்டுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்தோம்னா வெங்காயம் ரொம்ப வதங்கிடும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால மீடியமாக வதங்கினதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ கருவேப்பில வதங்கிடுச்சு, நான் முட்டைக்கோஸ் அதில் சேர்த்துடுறேன். அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்க்கலாம். இப்போது நான் இந்த முட்டையை உடச்சி அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன் இது மாதிரி செய்கிறேன் அப்படின்னா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இப்போது இது ரெடி. இதில் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளை கொஞ்சம் மட்டும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் வதங்கிடுச்சு. இப்போது இதில் நான் மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதோட அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொருளையும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டைமிங்கில் நான் இப்போது முட்டை சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தா தெரியும் அது ஓரளவு வெந்திருக்கு அடிப்பகுதி. இப்போ நம்ம கிளறி விட்டுறணும், இல்லைன்னா பிடிச்சிக்குவோம். வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இது நல்லா சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.